பேர் இந்த படத்தை புது புதுமுகங்களாக நடிச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கும். யுவன் ரொம்ப நன்றி. ஏன்னா பொதுவாக ரெக்கார்டிங்னா நான் வந்து ரெக்கார்டிங் தியேட்டருக்கு போய் சிங்கர்ஸ் பாடுற போது பக்கத்தில் உட்காந்து கேட்குறது, அந்த லிரிக் கரெக்ஷன் பண்ணுறது, அதெல்லாம் நான் ரொம்ப போட்டு நினைக்கிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும். பட் யுவன் வர்றம்போது நான் பக்கத்துலேயே போகிறதில்ல, எங்கேயோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து யுவன் ஃபோனில் மட்டும்தான் இது வேணும் இது வேணும் இது வேணும் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு வந்துடும். இவரே ரெக்கார்ட் பண்ணி இவரே வாய்ஸ் செலக்ட் பண்ணி இவரே வந்து எல்லாத்தையுமே முடித்து எனக்கு அனுப்புவார். நாகரா மாத்திரம்தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான எந்த ஸ்ட்ரெயினும் எனக்கு கொடுக்காததுக்காக ரொம்ப நன்றி யுவன். அதே மாதிரி சிங்கர்ஸ் எல்லாரையுமே நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன், இந்த ரெண்டு குழந்தைங்களை தவிர பாக்கி எல்லா சிங்கர்ஸையும் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. இதெல்லாமே இவனோட ஒர்க்கு, இதில் எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை. பிரமாதமாக வந்திருக்கு, அதுக்காக நான் இவன் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இது என்னோட ஃபங்க்ஷனோ இல்லை இந்த படத்தோட ஃபங்க்ஷனோ கிடையாது, இது உங்களோட ஃபங்க்ஷன். வாழ்த்துக்கள், நன்றி. முத்துக்குமார் சொல்லணும் இல்லை நான் கோச்சு பண்ண பாட்டு எழுத கூப்பிட்டா வரவே மாட்டான். என்ன எங்கேயாவது காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிடுவேன், எங்கேயாவது உட்கார வச்சு மிட் நைட்டில் ஏதாவது போட்டு டார்ச்சர் பண்ணுவேன், நான் பயந்துட்டே பாட்டு எழுத வரமாட்டேன். ஆனால் நான் எழுதி அனுப்புறேன், நான் எழுதி அனுப்புறேன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஒரே பாட்டை கிட்டத்தட்ட ஒரே ஒரு சாங்க்கு மட்டுமே ஒரு 40 தடவை எழுதியிருப்பான் ஒரே பாட்டுக்கு. அவனோட பொறுமைக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவனை படுத்தின பாட்டுக்கு எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு நானாக இருக்கிறேன்னா அதுக்கு என்னோட குருநாதர் பாலுமேந்திரா அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ ஸ்பேஸ் ஒரு கிரியேட்டருக்கு கொடுத்து, என்னைக்குலாம் ஒரு கிரியேட்டருக்கு வந்து உள்ள ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், நம்ம விளையாடுற அளவுக்கு அந்த ஸ்பேஸ் லைக் நம்மளை ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது நிறையா லைக் கடந்த கொஞ்ச நாளாகவே ஒரு யூஷுவலான ஒரு பேட்டர்னில் போயிட்டுருக்கு மியூசிக். ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங், ஒரு என்கேஜ்மெண்ட் சாங், ஒரு டுவேட், அந்த டுவேட்ல ஒரு மாடர்ன் டுவேட், ஒரு ஃபோக் டுவேட். ஸோ அந்த ஃபோக் டுவேட் வந்து கிளைமேக்ஸில் வந்துடும். ஸோ இப்படிதான் ஒரு ஃபார்மேட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அதை பிரேக் பண்ணி அண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் அதனால. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், பாலஸ் இஸ் கிவிங் மீ தட் ஸ்கோப் டு ஒர்க். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு பாலஸ் சொன்னார் ரீரெக்கார்ட் எனக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது அப்படின்னு. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தேன் ஃபுல்லாக காமெடியாகவே போதும், சரி என்ன பெரிய ஸ்கோப் இருக்குன்னு சொல்லி அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் பார்த்து அந்த லாஸ்ட் 2 ரீல்ஸ் இஸ் நத்திங் பட் மியூசிக் அண்ட் ஆர்யா விஷால்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். தேர் ஆல் டன் அ ஃபினாமினல் ஜாப். அண்ட் பாலாசாரை பற்றி சொல்லணும்னா, ஹீஸ் அ ட்ரூ கிரியேட்டர். தேங்க்யூ.